ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே மற்றொரு காலை பொழுது உங்களை காண தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக நான் உங்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தனாகுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மற்றொரு முன்ஜானேனு காணுதுக்கே கர்த்தனு கிருபையனு கொடுத்ததுக்காகி கர்த்தனிக்கு நான் ஸ்தோத்திரம் மாடுத்தேனே இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற உங்களுக்கு வார்த்தை என்னன்னா ಈ ದಿನದಲ್ಲಿ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ದೇವರು ಕೊಡುವಂತ ವಾಗ್ದಾನ ಏನು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸಕರಿಯ ಎಳೆದ ನಿರ್ಭತಲ 2ನೇ ಅಧಿಕಾರಂ 5ನೇ ವಚನ ಇಬಿಡಿಯಾ ಸಲ್ಲಪಟ್ಟಿರುತ್ತದೆ ಅಲ್ಲಿ ಜಕಾರಿನ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ நான் அதுக்கு சுற்றிலும் அக்கினின் மதிலாக இருந்து என்ற வேதத்தில் வாசிக்கிறோம் நானோ அது சுற்றிலும் அக்கி அக்னிய கோடியாக நான் இத்தேன் என்பதாக எழுத்தானே பிரியமானவர்களே பிரீத்து உள்ளவரே ஒரு மனுஷனுக்கு பாதுகாப்பு என்பது ரொம்ப அவசியம் ஒப்ப மனுஷனுக்கு சுரக்ஷத்தை அண்ணுவது பகல அவசியகத்தை ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் எழுந்து காலையில் எழுந்து ஆயத்தமாகி ஒருவேளை வேலைகளுக்கு செல்லலாம் ஒருவேளை நீ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಎದ್ದು ನಿಮ್ಮ ನಿಮ್ಮ ಕೆಲಸಗಳಿಗೆ ನೀವು ಸಿದ್ಧತೆಗೊಂಡು ನೀವು ಹೋಗಬಹುದು ಒರುವೇಳೆ ಪ್ರಯಾಣ ಪಟ್ಟು ಹೋಗலாம் ಒಂದುವೇಳೆ ಯಾವುದೋ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ನೀವು ಪ್ರಯಾಣವನ್ನು ಮಾಡುತ್ತಿರಬಹುದು ಇಲ್ಲ ಪರವಿಧವಾದ ಇಡಗಳಿಗೆ ನೀವು செல்லலாம் ಒಂದುವೇಳೆ ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನೀವು ಸ್ಥಳಗಳಿಗೆ ನೀವು ಹೋಗುತ್ತಿರಬಹುದು ஆனால் நாம் போகிற இடங்களில பாதுகாப்பு இருக்கிறதா நமக்கு பாதுகாப்பு உண்டா என்று யோசித்து பார்க்க வேண்டுமென்றால் நம்மை ஒரு அது ஒரு மன பயத்தை உண்டு பண்ணும் ஒருவேளை நான் ஓகுவந்த ஸ்தலத்தில் நமக்கு சுரக்ஷத்தை இதையா நம்மனு காயுவதுக்கே சாத்தியனா என்பதாகி நோ யோசிச்சு நோடுவாக பயம் உண்டாகுத்தது பிரியமானவர்களே ஏனென்றால் உலகம் அந்த மாதிரி காணப்பட்டு கொண்டிருக்கிறது பிரீத்து உள்ளரே யாக்கன் தெளிதரே லோகவோ ஆரித்தியாக காணப்படுத்தது நம்மை கண்காணியமான எதிராளியான பிசாசு அளவன் நம்மை விழுகலாமோ என்று வகை தேடித்திருக்கிறான் ஆதரவு நம்மனு கண்காணிசுவன் சைத்தானு நம்மனு ஏகாதரும் வஞ்சிசி கிழகட தண்டோள என்பதாக யோசிச்சுத்தானே அப்படி என்றால் நமக்கு யார் நம்மை பாதுகாக்க முடியும் ஆகாதரே நமக்கு யாரு தானே நம்மனு சுரட்சிதவாக இருசுவதற்கு சாத்தியம் யாராவது சொல்லி இருக்கிறார்களா உன்னை நான் பாதுகாப்பேன் என்று யாராதரும் எழுதுக்கு சாத்தியனா நின்னு ரட்சிசுத்தேனே காப்பாடுத்தேன் என்பதாக எழி ஆனால் பைபிள்ல மட்டும்தான் வெகுத்து ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அக்னின் மதிலாக இருந்து இருப்ப பாதுகாப்பேன் என்று அதுக்கே கர்த்தனாகுவந்த இயேசு கிறிஸ்துனோ அந்த சத்தியத்தில் நமக்காக எழுப்பட்டது நிம்ம அக்னிய கோடையாகி இத்துக்கொண்டு நான் நிம்மனை சுரட்சத்தையாகி காப்பாடுத்தேன் என்பதாக எழுதான் ஆம் பிரியமானவரே தேவனுடைய கர்த்தர் வீட்டை கட்டாரர்கள் கட்டிடு பிரயாச விருதா அவது நான் பிரீத்துள்ள தேவ ஜனரை யெகோவனு மனை கட்டித்ததற்கு அதனை கட்டுவது கஷ்டப்படுவது வியர்த்தா கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளிகள் விழுத்திருக்கிறது விருதா ஒருவேளை கர்த்தனும் மனையில யெகோவனு மனை கட்டித்ததற்கு அது காப்பாடுவது சிறு கஷ்டம் ஆண்டவர் சொல்றார் உனக்கு சுத்தில நான் அக்னி மதிலாக இருந்து பாதுகாப்பேன் ஆதரவு கர்த்தனாகுவந்த இயேசு கிறிஸ்தன் எழுத்து நின்ன சுத்தலும் நான் அக்னிய தூதனு இழுத்துத்தேனே எலிசா தீர்க்கதரிசி அங்கே காணப்பட்டு கொண்டிருக்கிறார் எலிசா பிரவாதியும் ஸ்தலத்தில் காணல் படுத்தானே வேலைக்காரன் அவங்க எதிராளிகள் படையோடு வந்திருக்கிறத பார்க்கிறான் அந்த ஸ்தலத்தில் கிளசகாரர் அந்த ஸ்தலத்தில் அந்த சைன்யத்தொந்திகே தண்டினொந்திகே பந்திரதன்னு நோடுத்தான் அவன் பயப்படுகிறான் அவன் பயப்படுத்தானே ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா தேவர ஒன்று ஆக்னி ஏனன் ತಿಳಿದ್ರೆ அந்த அக்னின் மதில் உங்கள் எப்பொழுதும் உங்களை பாதுகாக்க நீங்க அது உள்ளே பத்திரமாக இருக்க வேண்டும் நீவு அக்னிய கோட்டி ஒளகடே பத்திரமாகி இருதுக்காகி ஆತನ யாவாகலு சுரட்சிதவாகிரಬೇಕು என்பதாக பயந்து அந்த விதத்தில நீங்க அதை விட்டு விலகி போய் விட கூடாது நீ அதனை விட்டு அதனு ஹகலி தூர ஓகಬೇಡಿ ஆண்டவரே தேவரே நீ அக்னி மதிலாக இருப்பதை நான் விசுவாசிக்கிறேன் தேவரே நீவு அக்னிய வேலியாகிருவதன்னு நான் நம்புத்தேனே எப்பொழுது அவது வந்து ஜெபம் பண்ணுங்க ஐயாவகுளோ ஆரித்தியாகி நீ பிரார்த்திசி இந்த நாள் ஒரு பொன்னான நாளாக ஆண்டவர்களுக்கு மாற்றுவார் நீமனோ ஒரு சின்னவாகி பங்கார உள்ளவராகி மாற்படுத்துதாரே ஆண்டவர்களை எந்த தீங்கு உங்களை அணுகாது தேவர யாதே ரீதியாத கேடுகளும் நினைக்க சம்பவிசுவதில்ல கர்த்ததாமங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தனு தான் நிம்மன் ஆசீர்வதி கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா கண்களை முச்சி நான் பிரார்த்திசி கிருபையில ஐஸ்வர்ய நல்ல பிதாவே தர்மியானந்த வேலைக்கு ஆமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில இந்த வார்த்தையை கொடுத்து எங்களை
தேற்றினீர், தைரியப்படுத்தினீர், உமக்கு நன்றி இயேசப்பா. இந்த வார்த்தைகள் அநேக பேரை தொட்டதென்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இவர்கள் இந்த நாளை ஆரம்பிக்கும் போது தைரியமாக உற்சாகத்தோடு கூட தேவன் என்னோடு கூட மக்கிரிமதிலாக இருக்கிறார் என்று சொல்லி எல்லா காரியங்களையும் செய்ய நீ பலப்படுத்தபடியா ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றுக்கும் மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுனா ஜெபிக்கலாம் பிதாவே. ஆமென். May God bless you all. தேவனிமன் ஆசீர்வதிப்பார்.